ஹே ஹலோ, என்ன பார்த்துட்டு இருக்க? யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. அது மேடம், என் பேரு ராகுல். நான் உங்ககிட்ட தான் பேசணும்னு நினைக்கிறேன். ஃபோன்ல பேயிங் கெஸ்ட். ஓ அப்படியா, முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. வந்து எதுவும் சொல்லாம அமைதியாவே நின்னுட்டு இருக்கீங்க. சரி வாங்க, உள்ள வாங்க. ஹலோ, என்ன பார்த்துட்டே இருக்கீங்க? உள்ள வாங்க. ஆ வரேன். இங்க பாருங்க, இந்த வீட்டில் நீங்க இருக்கணும்னா கொஞ்சம் கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணணும். நோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நோ கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ், நோ ட்ரிங்க், நோ ஸ்மோக். அப்புறம் 10 மணிக்கு மேலே வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா நான் கண்டிப்பாக சேர்த்துக்க மாட்டேன். வீட்டை நல்லா சுத்தமாக வச்சுக்கணும். வீட்டு சாவிக்கு நீங்கள் தான் பொறுப்பு. இந்த ரூல்ஸுக்கெல்லாம் உங்களுக்கு ஓகேனா எனக்கும் ஓகே. இல்லை, கதவு திறந்துதான் இருக்கு, நீங்கள் தாராளமாக போயிடலாம். ஹலோ. இல்லை அது சரி. என்ன சொல்ல வந்தேன்னா, நான் உங்களை ஃபாலோ பண்ணுறேங்க. ம், சரி. 10,000 ரூபா ரெண்ட்டு, வீடு பார்க்கலாம் வாங்க. யா, ஓகேவா? ம், சரி. ஸ்டாப் இட்யா, என்ன சிரிக்கிற? நான் மட்டும் பொறுமைசாலியா இல்லைன்னு வை. அந்த மாதிரி வீட்டில் இருந்திருக்கவே முடியாது. ஆமா ஆமா, நீ சொல்றது வச்சு பார்த்தா உன்னோட லேண்ட்லார்ட் அவங்க கண்டிப்பா அவங்க ஒரு ஹிட்லரோட போனதா இருக்கணும். நான் சொன்னதை கேட்டு உனக்கு அவ்வளவு சிரிப்பா இருக்கா? இருக்காத அப்படின்ன, யார் இந்த மாதிரி கேரக்டர்ல இருப்பா? அப்புறம் அது, அதாவது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அங்க ஃப்ரெண்ட்ஸ் அரௌண்ட் இல்லையா? அப்படி இருக்கும்போது உன்னை எப்படி அங்க கூட்டிட்டு போக முடியும்? அப்புறம் இன்னொரு விஷயம், நேத்து ராத்திரி உன்னை ரொம்பவே மிஸ் பண்ண. அப்படியா? சரி, ஏன் என்ன ரொம்ப மிஸ் பண்ண? ஏன்னா எனக்கு உன்ன கிஸ் பண்ணணும் போல இருந்தது. இங்க பாரு, எனக்கு ஒரு கிஸ் கொடு. விளையாடுறியா நீ? லாஸ்ட் டைம் என்னாச்சுன்னு தெரியும்ல உனக்கு. அப்புறம் வரவங்களுக்கு நான் எப்படி 500 ரூபா கட்டுறது? அட, உன்னை கிஸ் பண்றதுக்கு 500 ரூபா என்ன? 1,000, 2,000, 3,000 கூட கொடுக்க தயாரா இருக்கேன். இன்னைக்கு யார வேணாலும் வர சொல்லு, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இன்னைக்கு கிஸ் வாங்காம உன்னை விட மாட்டேன். ஒரு கிஸ் தாயன் பிளீஸ். ஏய், ஒரு கிஸ் பேபி, ஒரு கிஸ். அடே ஏய், ஏய் ஏய் நில்லு, ஏய் நில்லுன்னு சொல்றேன்ல. ஏய்,
ஒரு கீஸ் தானே. ஏய் இங்க பாரு, ஏய் என்னாலே விடாத. ஏய் What do you mean? நீ வெறும் பணத்தை மட்டும் அனுப்பி வச்சுட்டா உன்னோட கடமை முடிஞ்சதா என்ன? உனக்கு என் மேல எந்த அக்கறையுமே இல்லையா? சொல்லுப்பா. ஒன்னு சொல்லட்டுமா, எனக்கும் சில கடமைகள் இருக்கு. நானும் ஒரு மனுஷிதான், எனக்கும் இங்க தனியா இருக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க என் கூட வந்து இங்க இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். எனக்கு தெரியலங்க, எப்பவுமே நீங்க என் கூடவே இருக்கணும். அப்படின்னா நீங்க என்னை பாக்குறதுக்காக வரவே மாட்டீங்கல்ல? சரி ஓகே, எனக்கு என்ன வேணும் என்ன வேணான்னு உங்களுக்கு என் மேல கொஞ்சம் கூட அக்கறையே இல்லைல்ல. சாரி, அது வந்து நான் என் துணி எடுக்க வந்தேன். இட்ஸ் ஓகே, இது எப்பவுமே இங்க நடக்கிறதா? ராகுல் இங்க வாங்க. இல்ல நான் வந்து என் ரூம்ல. கம் ஆன் ராகுல், வாங்க. உட்காருங்க. இல்ல அது கம் ஆன் யா ராகுல், ட்ரிங்க் சாப்பிடுறியா? நான் குடிக்க மாட்டேனே. எனக்காக நீங்க கொஞ்சம் குடிக்கிறீங்களா? ஒண்ணு ஆகாது. அப்படியா? நான் நிஜமாவே குடிக்க மாட்டேன். ஓகே, அப்புறம் உங்க இஷ்டம். சரி, நீங்க இவ்வளவு வற்புறுத்துறீங்க அதனால. ஸ்மார்ட் பாய். சியர்ஸ். பாக்க சைலண்டா இருந்தாலும் நீ பெரிய ஆளு தான்பா. ஒளிஞ்சு நின்னு நான் போன்ல பேசினதை கேட்டல, திருட்டுத்தனமா அப்பப்ப என்ன நீ பாக்குறல்ல? ஐ அம் சாரி, பட் இது எல்லாத்தையுமே இன்டென்ஷனலா நான் பண்ணல. ஐ அம் சாரி. இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா? இவ்வளோ பெரிய வீட்டில் நீங்கள் தனியாக இருக்கீங்க, உங்களுக்கு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லையா? அப்புறம் உங்களோட ஹஸ்பண்ட்? ஹஸ்பண்ட் இருக்காரு, ஆனால் அவர் பிஸ்னஸ் விஷயமா அடிக்கடி வெளியூர் போயிடுவார். அவரோட வாழ்க்கையில் ஒரே ஒரு குறிக்கோள் தான், மணி மைண்டட். ஆனால் நான் இங்கே எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு அவருக்கு கொஞ்சம் கூட புரியல. எப்போ கேட்குறனோ எவ்வளோ பணம் கேட்குறனோ அதை மட்டும் அனுப்பி வச்சிருவாரு. அவருக்கு புரியவே மாட்டேங்குது, வாழ்க்கையில் பணம் மட்டும் முக்கியம் கிடையாதுன்னு. பணத்தை விட நிறைய விஷயங்கள் இருக்கு. Oh,
ஐம் சாரி, நான் ஏதோ தேவையில்லாமல் பேசிட்டேன். நான் போய் தூங்குறேன். பார்த்து சரி வாங்க, நான் உங்களை ரூம் கிட்ட கொண்டு போய் விடுறேன். ஆ பார்த்து மெதுவாங்க. நீ ரொம்ப நல்லவன் ராகுல், என் புருஷன் ரொம்ப கெட்டவன். நீ என்னை எவ்வளவு கேர் பண்ணிக்கிற. தேங்க்யூ சோ மச் ராகுல். எங்க போற? நான் என் ரூம்ல போய் தூங்க போறேன். இல்ல, நீ என் கூடயே இரு. நீ என் கூடயே இரு ராகு. நீ எப்படி என்னோட ரூம்ல? என்னோட டிரஸ் எங்க? டேய் நீ என்னடா பண்ண? அது நீ ஏன் கூட? உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? நான் இப்பவே போலீஸ்க்கு கால் பண்ணி உன்னை கொம்பி என்ன வைக்கிறேன் பாரு. இல்ல மேடம், நான் உங்களை எதுவுமே பண்ணல. அது வந்து நீங்க தான் என்ன. அப்படின்னா நீ என்ன சொல்ல வர? நான் உன் மேல இஷ்டப்பட்டேனா? நான் அப்படி சொல்லல மேடம். ஆனா அது சிச்சுவேஷன். என்ன சிச்சுவேஷன்? உன்னோட சுயநலத்துக்காக நீ உனக்கு என்ன பண்றன்னு பாரு. இரு, இப்பவே நான் போலீஸ்க்கு கால் பண்ணு. வேண்டாம் 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 மேடம், ப்ளீஸ் மேடம், வேண்டாம் வேண்டாம் ப்ளீஸ் மேடம். நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நான் சுயநினைவோட எதுவும் பண்ணல மேடம். ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ப்ளீஸ் போலீஸ்க்குலாம் சொல்லாதீங்க மேடம். அப்ப சரி, நான் போலீஸ்க்கெல்லாம் கால் பண்ண மாட்டேன். நீ இவ்வளவு கெஞ்ச கேக்குறதுனால நான் உன்னை மன்னிச்சு விட்டுறேன். ஆனா நான் என்ன சொல்றேனோ அதை நீ கண்டிப்பா செஞ்சே ஆகணும். சரிங்க மேடம், நீங்க என்ன சொல்றீங்களோ அத நான் கண்டிப்பா பண்றேன் மேடம். சரி.
சரி வா, நான் ஒரு கேம் சொல்றேன். இங்க பாத்தியா, டன் டன் பாத்தியா. சரி வா போலாம். நாட்டி கேர்ல். என்ன பண்ண போற? முதல்ல தள்ளி போ. இப்பதான் வாய்ப்பு கிடைச்சிருக்கு ராகுல். ராகுல் விடு, என்ன விடு சொல்றல. என்ன பண்ற ராகுல்? யோ, விடு ராகுல். ராகு, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? ராகுல், நான் உன்கிட்ட ஒன்னு கேட்கவா? சொல்லுமா. நீ எப்பவும் என் கூடவே இருப்பியா ராகுல்? நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன். உன் கூட இருக்கும்போது நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எனக்கு எப்பவும் உன் கூடவே இருக்கணும் போல இருக்க. நீ என் கூட இருப்பல்ல? சானியா, ராகுல் நீ எங்க இருக்க? நான் கொஞ்சம் பிஸியா இருக்கமா, அதனால நாளைக்கு நான் கால் பண்றேனே. ராகுல், வாட்ஸ் ராங் வித் யூ ராகுல்? நான் எத்தனை நாளா உனக்கு ஃபோன் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், நீ எதுக்காக அவாய்ட் பண்ற? கம் ஆன் யார், நான் உன்னை இக்னோர்லாம் பண்ணல. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அவ்வளவுதான். என்னாச்சு உன் உடம்புக்கு? நம்ம ரெண்டு பேரும் ஹாஸ்பிடல் போலாம். வேண்டாமா, நான் மெடிசன்லாம் எடுத்துட்டு தான் இருக்கேன். நீ எந்த டென்ஷனும் ஆகாத, நாம நாளைக்கு சந்திக்கலாம். ஹலோ ராகுல், ஒரு நிமிஷம். என்னாச்சு? எனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும். நீயே ஒரு மாதிரியா இருக்க. ஒண்ணு இல்லம்மா, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. ஏதாச்சும் என்கிட்ட மறக்கிறியா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லம்மா. கண்டதை யோசிக்காத. ஏ மேல சத்தியமா? நான் ரொம்ப நாளா உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும்னு இருந்தேன், ஆனா அத வந்து எப்படி சொல்றதுன்னு தான் எனக்கு ஒண்ணும் தெரியல. அது என்னன்னு சொல்லு, கண்டிப்பா ஏதாச்சும் உனக்கு ஹெல்ப் பண்றேன். சொல்ல ராகுல். அது வந்து எப்படி உன்கிட்ட சொல்ல முடியும்? எந்த முகத்தை வச்சுக்கிட்டு சொல்ல முடியும்? எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. இதுல இருந்து நான் எப்படி வெளியில வரதுன்னு ஒண்ணும் தெரியல. நீ கவலைப்படாம இரு, நான் அதுக்கு ஏதாச்சும் பண்றேன். சீக்கிரமா.
பொறுமையா வா, மேல வா. வேண்டா ராகுல், என்ன எதுவும் பண்ணாத, கேளு. அதெல்லாம் முடியாது. ராகுல் வேண்டாம் ப்ளீஸ். இல்ல வேணும். நோ சொல்ல. ராகுல், நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, என்னது, வீட்டுக்கு எந்த ஃப்ரெண்டோ கேர்ள் ஃப்ரெண்டோ வரக்கூடாதுன்னு. என் ஃப்ரெண்டு வரதால உனக்கு என்னடி பிரச்சனை? கூட்டிட்டு வந்ததுல எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா நீங்க உள்ள என்ன பண்ணிட்டு இருந்தீங்களோ அதுதான் பிரச்சனை. ஓ, அப்போ நீ எல்லாத்தையும் பாத்துட்டியா? I'm so sorry. சரி ராகுல், எனக்கு லேட் ஆகுது, நான் கிளம்புறேன். பாய் சலோ. பாய். பாய். See you. நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, உன்னோட வாழ்க்கையில என்ன தவிர வேற எந்த பொண்ணும் இருக்க கூடாதுன்னு. நீ எனக்கு மட்டும்தான், எனக்கு மட்டும்தான். நான் ஒண்ணும் உனக்கு அடிமை. சானியா என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட். அப்போ நான் அவளை காதலிக்கிறேன். அப்போ நான் உனக்கு யாரு? ஏன் லைஃப்ல உன்னை தவிர வேற யாரையும் நினைச்சு பார்க்க முடியாது? அது ஏன் உங்களால முடியாது? நீங்க என்ன கட்டாயப்படுத்தி இங்க இருக்க வைக்க முடியாது. நமக்குள்ள நடந்தது எல்லாமே என்னோட சுய நினைவுல இல்ல, உங்க கட்டாயத்தால தான் பண்ணேன். நான் ஒத்துக்கிறேன், நமக்குள்ள நடந்தது எல்லாமே என்னோட சுயநலத்தால தான் நடந்துச்சு. ஆனா அது யார் நம்புவாங்க ராகுல்? நான் போலீஸ் கிட்ட போவேன், நீ என்கிட்ட தப்பா நடந்துகிட்டேன்னு கம்ப்ளைண்ட் கொடுப்பேன், நீ வாழ்க்கை முழுக்க ஜெயில தான் இருக்கணும். உனக்கு இப்ப என்னதான் வேணும்? எனக்கு உன் கூடவே இருக்கணும், எனக்கு எப்பவுமே உன் கூடவே இருக்கணும். உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உன் கூட நான் இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீ என்ன மட்டும்தான் காதலிக்கணும், வாழ்நாள் முழுக்க நீ என் கூடவே இருக்கணும். நீ என்னை விட்டு போகாத ராகுல், எனக்கு நீ மட்டும்தான் வேணும். ஒருவேளை நீ சொன்ன எதுக்கும் நான் சம்மதிக்கலனா ராகுல், அப்ப நான் போலீஸ் கிட்ட போவேன், நீ என்கிட்ட தப்பா நடந்துகிட்டேன்னு நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன், என்கிட்ட ஆதாரம் கூட இருக்கு, நீ அதை பாக்குறியா? இது வந்து நீங்க சொன்ன மாதிரி தானே நான் பண்ணேன், இதுல என் தப்பு ஒண்ணும் கிடையாது, நீங்க சொன்னது அப்படியே பண்ணேன். ஆமா சொன்னேன்னா, போலீஸ்க்கு இதெல்லாம் ஆதாரம், அது இப்போ என்கிட்ட இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க, என்கிட்ட கூட ஒரு வீடியோ இருக்கு. இப்போ நீங்க பேசிருக்கிற எல்லாத்தையும் ஒண்ணு விடாம ரெக்கார்ட் பண்ணிருக்கேன், இப்போ ஆதாரம் என்கிட்டயும் இருக்கு. யூ சீட், நீங்க ரெண்டு பேரும் என்னை ஏமாத்திட்டீங்கல்ல. உங்க ரெண்டு பேரையும் நான் சும்மா விட மாட்டேன், இப்பவே நான் போலீஸ்க்கு போன் பண்றேன். இருமா, நீ எதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுற? தானியா ஏற்கனவே போலீஸ்க்கு போன் பண்ணிட்டா தெரியுமா, இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவாங்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? என் வீட்டுக்கே வந்து என்னைய நீ மறந்துறியா? உன்னை சும்மா விட மாட்டேன். என்ன பத்தி உனக்கு தெரியாதுல்ல, நான் யாருங்கறத காட்டுறேன். உனக்கு என்ன பண்றேன் பாரு. சார் வாங்க சார், இங்க பாருங்க சார்.
அவங்களை கூட்டிட்டு போ. நீங்க ரெண்டு பேரும் வாங்க, ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுக்கணும்.